அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் நம்ம நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லென்சஸை பல லென்சஸை வரிசையாக அடுக்கி வச்சா அப்போ அதனுடைய ஃபோக்கல் லென்த்து என்னவாக மாறும், என்னவாக இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு உடனே இம்மீடியட்டாக கேள்வி வரும், ஏன் அப்படி பண்ணுறோம், ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கிள் லென்ஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிங்கிள் லென்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த சிங்கிள் லென்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட்லேயோ பின்னாடியோ மட்டும்தான் கொண்டு வர முடியுமே ஒழிய அதை சாரி நுட்பமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபீல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் செட் ஆஃப் இந்த லென்ஸே லென்ஸ் சிஸ்டமாக எக்ஸிஸ்ட் ஆகும், காம்பினேஷன் ஆஃப் 3-4 லென்சஸ் இருக்கும், ரைட். அந்த லென்ஸ் அவங்க என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமாவில் பார்க்கும்போதெல்லாம் அந்த கேமரா நம்மளை என்ன செய்யுது, விளையாடுது இல்லையா, எங்கேயோ ஜூம் இன் பண்ணுது, எங்கேயோ ஜூம் அவுட் பண்ணுது இல்லையா, அது எல்லாமே இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஆய்வுகளை ஆரம்பிக்கணும். சார் ரெண்டு லென்ஸ் வந்து நம்ம வசதிக்காக என்ன வச்சுக்கிறோம், தின் லென்ஸ் உள்ளியான லென்ஸு, அந்த ரெண்டும் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும், அதை எப்படி நம்ம என்ன செய்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ அதை எடுத்துக்கோங்க, இதுதான் பிள்ளைங்களும் ஆப்ஜெக்ட். இங்கே ரெண்டு லென்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். இந்த ரெண்டு லென்ஸுடைய திக்னஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ ஆக்சுவலாக திக்னஸ் இருந்தால் கூட நம்ம அந்த திக்னஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், இஸ் ஈக்குவல் ஜீரோன்னு எடுத்துக்கோ, இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான் பிள்ளைங்களா. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஒரு பிழை இருக்க தான் செய்யும், அதை ஒதுக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு லைட்டு வந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த ஃபஸ்ட் லென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது ஐ டேஷ்ங்கிற இடத்துல விழுந்திருக்கும், ரைட். ஆனால் அந்த லென்ஸ் இருக்கிறதுனால இந்த லைட்டு வர்ற லைட்டு மறுபடியும் என்ன ஆகுது, டைவெர்ட் ஆகி எந்த இடத்துக்கு பிடிக்குது, ஐங்கிற இடத்த பிடிக்குது. ஐங்கிற இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. அப்போ நம்ம என்ன என்ன முயற்சி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்படி ரெண்டு லென்ஸை வச்சு அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன, அதாவது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ரெண்டு லென்ஸையும் சப்போஸ் ஒரே லென்ஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும், எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும், இதான் நம்மளுடைய நம்ம கண்டுபிடிக்க விரும்புகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு லென்ஸ் இருக்கிறதா நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே இமேஜ் வந்து எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, இமேஜ் வந்து ஐடேஷ்ங்கிற பொசிஷனில் இருக்குது, ஐடேஷ்க்கான டிஸ்டன்ஸை வி டேஷ்னு வச்சுக்கிறேன், ஐக்கான டிஸ்டன்ஸை ஃபைனல் இமேஜுக்கான டிஸ்டன்ஸை வீனு வச்சுக்கிறேன், ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்த யூனு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதுக்கான ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ எப்படி எழுதுறேன் கேட்டிங்கன்னா, 1/ ஃபஸ்ட் லென்ஸுங்கிறது அதனுடைய ஃபோக்கல் லென்த் 1/F1 = 1/V. இந்த நம்ம கேஸில் வி டேஷ், 1/V மைனஸ் 1/U, சரியா. இப்போ ரெண்டாவது லென்ஸுக்கான ஈக்குவேஷன் எழுதுறேன், அது எப்படி எழுதுவேன், 1/F2 = 1/ ஆப்ஜெக்ட் இங்கே விழுது, இங்கே விழுது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, வி. ஸோ 1/1/V மைனஸ் 1/U. எதை எடுத்துக்க முடியும், இங்கே இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் இமேஜ் தான் இதுக்கான யூ இல்லைங்களா, இதுக்கான விர்ச்சுவல் இமேஜ் தான் யூ. ஸோ அப்போ நான் எதை எடுத்துக்கிடுவேன், 1/V'. இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்படி எப்படி எழுதுறோன்னு சொல்லி, சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண, ரெண்டு சம பண்ணலாம். சம பண்ணால் என்ன ஆகும், 1/F1 + 1/F2 = 2. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ 1/V - 1/U. இது இந்த ரிலேஷன் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி ரிலேஷனாக இருக்கும். இது என்னது, எந்த ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 1/V - 1/Uங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த். ஸோ 1/F = F, சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1/F1 + 1/F2 என்னென்னா, நம்ம மனசில் கற்பனை பண்ணோம் இல்லையா, அந்த லென்ஸு சப்போஸ் அதனுடைய ஃபோக்கல் லென்த்து எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷனுக்கு கட்டுப்படும். அப்போ நான் அதை என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, நான் ரீப்ளேஸ் பண்ணலாம், 1/F1 = 1/V - 1/U. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண நம்ம சிம்பிளாக என்ன எழுதிடலாம் கேட்டிங்கன்னா, 1/F1 = 1/F2. ரைட், இது ஒரு முக்கியமான ரிலேஷன் பிள்ளைங்களா. இதுக்கப்புறம் நம்ம புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோபலேட் பண்ணுறாங்க, அது அவ்வளவு சரின்னு சார் நினைக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 1/F1 + 1/F2 + 1/F3 அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஓகே, அது ட்ரூ. ஆனால்
நீங்கள் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் பொழுது திக்னஸ் என்னாகிட்டே போயிடும், திக்னஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின். அதை நம்ம நினச்சபடி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மேபி ஒரு மூணு அந்த அந்த அதனுடைய திக்னஸ் எப்போ சுச்சுவேஷனுக்குள்ளே வருதோ தென் நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, நீங்கள் போக முடியாது. பெட்டர் ரெண்டு லென்ஸ் மூணு லென்ஸ்க்கு இந்த ஃபார்முலா என்ன ஆகும், இட் ஹோல்ஸ், இது உண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதாவது இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த அந்த இந்த ரெண்டு லென்ஸு சேர்ந்தால், இந்த ரெண்டு லென்ஸோட எஃபெக்டிவாக ஒரு லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லென்ஸும் என்ன விளைவை உருவாக்குதோ அந்த ஒரே லென்ஸ் உருவாக்குது இல்லையா, அதனுடைய ஃபோக்கல் லென்த் தான் எஃப் எஃபெக்டிவ். அப்போ ஒன் பை எஃப் எஃபெக்டிவ் எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா, அந்த லென்ஸோடைய பவர், பவர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப். ஒன் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு லென்ஸோடைய, அதாவது இந்த லென்ஸோடைய பவர், மீனிங் பவர் ஒன் ப்ளஸ் பவர் டூ, இந்த ரிலேஷன் ஹோல்ட் ஆகும். இதே நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் பி டூ அப்படியே போயிட்டே இருக்காங்க. அது அப்படின்னா தின் லென்ஸ் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி வெரி 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 தின், அப்படி பொதுவாக இருக்காது. ஸோ ரெண்டு மூணு லென்ஸுக்கு தான் இது என்னாகும், இது ஹோல்ட் ஆகும். அதே மாதிரி இதனோட மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டரி நம்ம என்ன செய்யலாம், எம் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் இன்டு எம் டூ, இப்படி நம்ம என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஒரு மூணு லென்ஸ் வரைக்கும் இது என்னாகும், ஹோல்ட் ஆகும். சரியா பிள்ளைங்களா, இதுதான் இதோடைய அனாலிசிஸ். ஸோ அடுத்த அனாலிசிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் அப்படி காண்டாக்ட் இல்லாமல் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது அதை எப்படி என்ன செய்கிறது, நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதிலே ரெண்டு மூணு விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது எப்படி தான் கொடுத்துருக்கு, அதில் சில பிழைகளும் இருக்குது, தென் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் எப்படி இல்லை, ரொம்ப டீப்பாக இல்லை. ஸோ அந்த காணொலியில் சார் அதை தரேன், நீங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. சரியா.